தாமிரபரணி படுகொலை நடந்த நேரத்தில் பனகல் பூங்கா அருகே ஒரு உண்ணாவிரத போராட்டம், நடுவிலே மூப்பனார், இந்த பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி, இந்த பக்கம் திருமாவளவன், மூன்றாவது அணி உதயம் என்று போட்டு விட்டார். அங்கதான் நான் ஸ்லிப் ஆயிட்டேன். உண்மையிலேயே நான் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை வாழ்த்துவதற்காகத்தான் சென்றேன். ஆனால் மூன்றாவது அணியில் இணைக்கப்பட்டு விட்டேன். எனக்கு அந்த சூது தெரியவில்லை, சூழ்ச்சி தெரியவில்லை. ஜெயலலிதா அம்மாவுக்கு திருமாவளவன் தேவைப்பட்டான், திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவைப்பட்டது. 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது எங்களை வந்து கூட்டணியில் இருந்து வெளியே போகணும் சொன்னது காங்கிரஸ். இப்ப கலைஞர் அப்ப முதல்ல மருத்துவமனையில இருந்து வெளியே வந்தவனே சொன்னார், பொடி வைத்து சொன்னார், இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள், பிஜு ஜனதா தளத்தை சார்ந்தவர்கள், நமது ஆன்மீக தேடல்ங்கிற அடிப்படையில் போனோம்னா நம்ம வந்து வழுக்கு பாறையில கால் வச்ச மாதிரி அப்படியே போய் இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவம் இந்துத்துவத்தை உள்வாங்கி கொண்டு அங்க என்னென்ன பண்றாங்களோ, மணி அடிக்கிறதுல இருந்து, தண்ணி தெளிக்கிறதுல இருந்து, மந்திரிக்கிறதுல இருந்து, அவ்வளவு அப்படியே அடாப்ட் பண்றாங்க. அப்ப they are supporting இந்துத்துவ கிறிஸ்டியானிட்டி, அதை எதிர்த்து சண்டை போடல, அதுக்குள்ள அப்படியே அடாப்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவேன், அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அழுத்தமாக வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்படித்தான் தொடர்களை இந்த 20-22 நாம் திமுக அதிமுக போன்ற ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி ஆகியவற்றோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடிந்தது. அதையும் பலர் கொச்சைப்படுத்துகிறார்கள். ஏதோ பதவிக்காக, பவிசுக்காக ஆசைப்பட்டு 1-2 இடங்களுக்காக போய் கையேந்தி நிற்பதாக கருதுகிறார்கள். இது அவர்களின் அரைகுறை பார்வை அல்லது ஏதோ ஒரு வகையிலான காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. ஒரு இயக்கத்தை தன்னுடைய கூட்டணியிலே இணைத்துக் கொள்வதற்கு கூட அவர்கள் 1000 முறை கணக்கு பார்ப்பார்கள், அவ்வளவு எளிதாக அங்கீகரித்து விட மாட்டார்கள். நாம் ஒரு கட்சியோடு சேர ஆசைப்படுகிறோம் என்பதால் மட்டுமே ஒரு கட்சி, ஆளும் கட்சி அல்லது ஆண்ட கட்சி கூட்டணியிலே சேர்த்து கொள்ளாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. 4 தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகுதான் பாமகவோடு கூட்டணி வைக்க அதிமுக முன்வந்தது. 4 தனித்து நின்று, 1 தனித்து நின்று 8% வாக்கு வங்கியை காட்டிய பிறகுதான் விஜயகாந்தால் ஒரு கூட்டணியிலே இடம்பெற முடிந்தது. ஆனால் 1 கூட தனித்து நிற்காமல் கூட்டணிகளில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புள்ள கட்சி, வலிமையுள்ள கட்சி அல்லது அதற்கான தகுதி படைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நீ இதுவரையிலும் ஓட் பேங்க ப்ரூவ் பண்ணாமலே எப்படி ஒருத்தன் கூட்டணியில் சேர்க்க முடியும்? இது எவ்வளவு பெரிய மேஜிக், இது எவ்வளவு பெரிய சாதனை. இது 1 கூட நம்முடைய வாக்கு வங்கியை நாம் இதுவரையில் ப்ரூவ் பண்ணவில்லை. பட் எவ்ரிவன் வான்ஸ் அவர் அலையன்ஸ். ஒவ்வொருத்தரும் நம்முடைய கட்சி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இதை பாராட்டுவதற்கு யாருக்கும் மனமில்லை. இவர் ஏன் அங்கே போய் நிற்கிறார்? நான் தனியாக நின்றால் கூட ஒட்டுமொத்தத்தில் சிதம்பரம் தொகுதியில் 100% மக்கள் வாக்களித்தால் கூட 3 வாக்குகள் தான், வெற்றி பெறுவதற்கு 5 வாக்குகள் தேவைப்படுகிறது. 2 நின்றால், 3 நின்றால் 4 வாக்குகள் தேவைப்படுகிறது. 100 விழுக்காடு தலித்துகள் வாக்களித்தால் கூட 3 அல்லது 3.5 வாக்குகளை மட்டும்தான் பெற முடியும். அது வெற்றிக்கு போதாது, வெற்றிக்கு மேலும் 1 வாக்குகள் தேவைப்படுகிறது என்றால் அதற்கு அலையன்ஸ் கட்டாயம் தேவைப்படுகிறது. நமக்கு 1 வாக்குகளுக்காக அலையன்ஸ் தேவைப்படுகிறது என்றால் ஆளுகிற கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 500 வாக்குகளாவது தேவைப்படுகிறது. அதற்கு திருமாவளவன் அல்லது விடுதலை சிறுத்தைகள் தேவைப்படுகிறார். இதுதான் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்பது. ஆக விடுதலை சிறுத்தைகள் என்பது கட்டாயம் தேவை என்கிற ஒரு நிலையில்தான் அன்றைக்கு அந்த கால சூழலில் மூப்பனார் எங்களை கட்சியிலே சேர்ப்பதற்கான பீட்டர் அல்போன்ஸ் சிங்கில் அவர் வந்து தண்ணி குடிச்சிட்டார், அப்படிதான் சொல்ல முடியும். என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு படாத பாடுபட்டார். ஏன்னா நான் தேர்தல் அரசியல் ஈடுபட மாட்டேன் என்கிற உளவியில் இருந்தவன். ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம்னு நினைச்சு நாங்கள் எலக்டோரல் பாலிடிக்ஸில் அடி எடுத்து வச்சோம். சும்மா ஒரு மாதிரிக்கு கடலூரில் 1 நிறுத்துவோம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம், அவ்வளோதான். அந்த நேரத்தில் எங்களை இந்த கூட்டணிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு 10 கடற்கரையிலும், சவேரா ஹோட்டலிலும், நியூட்லன்ஸ் ஹோட்டலிலும் என்னை அமர வைத்து பேசி அப்போது எப்படி என்னை சாய்த்தார்கள் என்றால் அல்லது சேர்த்தார்கள் என்றால், அப்போ தாமிரபரணி படுகொலை நடந்த நேரத்தில் பனகல் பூங்கா அருகே ஒரு உண்ணாவிரத போராட்டம், டாக்டர் கிருஷ்ணசாமி, மூப்பனார் ஆகியோர் அமர்ந்திருக்கிற அந்த களத்தில் என்னை மூப்பனாரின் தூதுவர்கள் வந்து எப்படி பேசினார்கள் என்றால், நீங்கள் கூட்டணிக்கே வர வேண்டாயா, உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது,
உங்கள் சமூகத்திற்காக மூப்பனார் உண்ணாவிரதம் இருக்கிறார், வந்து அந்த உண்ணாவிரதத்தை பார்த்துட்டு அதில் வந்து அவரை வாழ்த்திட்டு போங்கன்னார். அங்கே தான் நான் ஸ்லிப் ஆகிட்டேன். எனக்கு அந்த சூது தெரியவில்லை, சூழ்ச்சி தெரியவில்லை. நான் உடனே சமூக பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடத்தில் ஒரு அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம், உண்ணாநிலை அறப்போராட்டம். அங்கே மூப்பனார் அமர்ந்திருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணசாமி அழைக்கவில்லை, ஆனால் மூப்பனார் அழைக்கிறார். சரி, அங்கே போவோம் என்று போனேன். பக்கத்தில் அமர்ந்திருந்த ஜெயந்தி நடராஜன் அவர்களை எழுப்பிவிட்டு அவரது வலது பக்கத்தில் என்னை அமர வைத்த சில நொடிகளில் நூற்றுக்கணக்கான படங்கள், புகைப்படங்களை எடுத்தார்கள் பத்திரிகையாளர்கள். மாலை பத்திரிகையில் மூப்பனார் காங்கிரஸோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைத்தது என்று செய்து வந்துவிட்டன. அந்த படம் எடுத்து முதல் பக்கத்திலே செய்தி, அடுத்த நாள் இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் கலர் படம் போட்டார்கள். நடுவிலே மூப்பனார், இந்த பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி, இந்த பக்கம் திருமாவளவன், மூன்றாவது அணி உதயம் என்று போட்டு விட்டார்கள். உண்மையிலேயே நான் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை வாழ்த்துவதற்காகத்தான் சென்றேன், ஆனால் மூன்றாவது அணியில் இணைக்கப்பட்டு விட்டேன். மூன்றாவது அணி உருவாச்சு, அப்படிதான் உருவாச்சு. இப்போ நம்ம தோழர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்ட தோழர்கள், இவர் போய் மூப்பனார்கிட்ட நின்னார், கையேந்தி நின்னார் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து எவ்வளவோ விஷயங்களை வெளிப்படையாகவும் பேச முடியாது. அந்த அங்கீகாரத்தை மூப்பனார் தந்ததால் தான் அடுத்து ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் 2001 அவருடைய தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளையும் கிருஷ்ணசாமி அவர்களையும் சேர்த்து கொண்டார். 2001 அப்படி தான் வந்து கூட்டணி அலையன்ஸ் உருவாகுது. ஏன்னா எல்லா கட்சிகளும் அப்போ வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இது ஒரு இதை இந்த வரலாறுக்குள்ள நீண்ட நேரம் போக விரும்பவில்லை. எப்படி அலையன்ஸ் உருவானது, அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி அதிமுக போனோம், அப்புறம் ஏன் வந்து திருப்பி திமுக வந்தோம்னா, ஒவ்வொரு முறையும் அவங்க தான் வந்து எங்களை கையாளுகிறார்கள். அந்த இடத்துல நாங்கள் வந்து தேவைப்பட்டோம் என்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருந்தது. எலக்டோரல் பாலிடிக்ஸ் என்கிற தேர்தல் அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தேவை என்பது அன்றைக்கு தவிர்க்க முடியாத நிலையில் நாங்கள் உருட்டி கொண்டு வரப்பட்டோம் இங்கும் அங்குமாக. அப்படித்தான் இந்த களத்தில் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்து நிற்கிறோம். ஒன்று, மறுபடியும் நான் அம்பேத்கரியம் தொடர்பான கருத்துக்கு வர விரும்புகிறேன். அம்பேத்கரியம் என்கிற சிந்தனையில் நாம் உறுதியாக இருந்ததால் தான் 10 காலம் தேர்தல் புறக்கணிப்பிலும் நாம் வீரியத்தோடு நிற்க முடிந்தது. இன்றைக்கு 20-22 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலிலும் வீரியத்தோடு நாம் நிற்க முடிகிறது. இதற்கு நாம் உள்வாங்கியிருக்கிற அம்பேத்கரியும் தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அதில் எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால், ஒரு மாதத்திற்கு முன்னால் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்திய ஒரே கட்சி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ரொம்ப சென்சிட்டிவான பாலிடிக்ஸ் அது. சனாதன எதிர்ப்பிலே கை வைப்பதற்கு பெரிய பெரிய கட்சிகளே அஞ்சக்கூடிய நிலையில் தேசம் காப்போம் என்கிற பெயரில் பேரணியையும் நடத்தினோம், மாநாட்டையும் நடத்தினோம். அதில் முக்கியமானது திமுக உட்பட முக்கியமான அரசியல் கட்சிகள் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த மேடையில் அமர வைத்தோம். எந்த பின்புலமும் இல்லாமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஏங்க, நம்ம கூட்டணியில் திருமாவளவனையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திமுகவில் யாரும் கிடையாது. இந்த கூட்டணியில் நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளை விட்டுட வேண்டாம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவிட்ட சொல்கிறதுக்கு யாருக்கும் கிடையாது. ஆனாலும் ஜெயலலிதா அம்மாவுக்கு திருமாவளவன் தேவைப்பட்டான், ஆனாலும் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவைப்பட்டது. இந்த நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் ஆள் கிடையாது. நாங்கள் போய் தேடி போய் பேசுவதற்கும் சூழல் கிடையாது. எங்களை சேர்த்துக்குங்கன்னு பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஒரு அணியிலே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற முடிகிறது என்றால், அப்போ விடுதலை சிறுத்தைகளின் தேவை அல்லது விடுதலை சிறுத்தைகளின் வலிமை அல்லது விடுதலை சிறுத்தைகளின் ஆற்றல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது தனிப்பட்ட முறையில் திருமாவளவனின் ஆற்றல் என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி உயர்த்தி பிடிக்கக்கூடிய கொள்கைதான், கோட்பாடுதான். 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது கலைஞர் அவர்களை பார்த்து காங்கிரஸ் கட்சி சொன்ன குற்றச்சாட்டை முன்வைத்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், ஐயா உங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் விசிகா இருக்கிறதா இல்லையா, காங்கிரஸ் வந்து அவர்களை வெளியேற்ற சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே.
புலிகள் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே. எங்களை வந்து கூட்டணியிலிருந்து வெளியே போகணும்னு சொன்னது காங்கிரஸ். இப்போ கலைஞர் அப்போ முதல்ல ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தவனே, மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவனே சொன்னார். எங்கே சொன்னார்னா தலைமைச் செயலகத்தில் சொன்னார். எப்படி சொன்னார்னா பொடி வைத்து சொன்னார், இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்னார். ஈழ கொடுமை உச்சத்தில் இருந்த நிலையில் நாங்கள் தனித்து போட்டியிடலாம் அல்லது தேர்தலை புறக்கணிக்கலாம் என்று வேளச்சேரியில் நாங்கள் கூடி பேசி முடிவெடுக்க போகிற சூழல் இந்த காலகட்டம். நாங்கள் வந்து அடுத்த நாள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு முடிவு அறிவிச்சாகணும், கூட்டணி வேண்டாம், தனிச்சு நிற்கணும், இல்லைனா தேர்தலை புறக்கணிக்கணும். இதுதான் எங்களுடைய உளவியலாக இருந்தது அப்போ. ஆனால் அறிவாலயத்தில் அன்றைக்கு அவரை பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது கலைஞர் சொன்ன பதில், மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்கள் கூட்டணியில் இடம்பெறுவார்களா மாட்டார்களா? அப்போது கலைஞர் சொன்னார், எங்களோடு தான் இருக்கிறார் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல், விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் பேசுகிற அரசியல் ஒன்றுதான். நாங்கள் பேசுகிற சமூக நீதியை விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள், நாங்கள் பேசுகிற சமத்துவத்தை விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள், நாங்கள் பேசுகிற பொது உடைமை அரசியலை விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள், எங்கள் உறவு வெறும் தேர்தல் உறவு அல்ல, கொள்கை உறவு என்று ஒரு நிமிடத்திற்கு மேல் அவர் பேசிய அல்லது அவர் கொடுத்த பேட்டி சன் தொலைக்காட்சியில் வெளிவந்தது. இதை எதற்காக இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன் என்றால், ஆக விடுதலை சிறுத்தைகள் வெறும் வாக்குக்காக அல்லது வெறும் ஒன்று இரண்டு இடங்களுக்காக மட்டுமே உறவை கொண்டிருந்தால், அப்படி ஒரு தோற்றம் இருந்திருந்தால், எங்களை அவர்கள் கொள்கை சார்ந்து கருத்து சொல்ல கூட்டணியில் இணைத்து கொள்ள வாய்ப்பில்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு என்பது கொள்கை உறவு என்று 5 முறை நாடாண்ட முதலமைச்சராக இருந்த ஒரு முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தின் நடவடிக்கைகள், செயற்பாடுகள், போராட்டங்கள் கொள்கை சார்ந்தவையாக இருந்தன. ஆகவே இப்போது நான் சொல்லுகிறேன், நம்முடைய களம் கொள்கை சார்ந்தது. அதனால் இது இன்னும் பல 100 களங்களை, பல 1000 களங்களை, போராட்ட களங்களை இன்னும் பல ஆண்டுகள், பல 10 ஆண்டுகள் முன்னெடுத்து செல்லக்கூடிய வீரியத்தோடு இருக்கிறது. இதை நாம் இன்னும் பெருகச் செய்ய வேண்டும். அப்படி பெருக செய்வதற்கான ஒரு செயற்திட்டமாக அம்பேத்கரியம் என்கிற இந்த ஜெய்வீம் 2.0 என்கிற செயல்திட்டத்தை நான் பார்க்கிறேன். அதில்தான் நம்முடைய கவனம் குவிய வேண்டும். அடுத்த தேர்தலில் என்ன செய்யப்போகிறோம் என்பது அல்ல பிரச்சனை, தேர்தல் நம்மை தேடி வரும். தேர்தலுக்கு நாம் தவிர்க்க முடியாத தேவையாக இருப்போம், அது வேறு. ஆனால் நாம் ஏற்றுக்கொண்ட அல்லது உள்வாங்கி கொண்ட கருத்தியலில் எந்த அளவுக்கு தெளிவோடு இருக்கிறோம், அதை எந்த அளவுக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம், அதற்கான செயல்திட்டம் என்ன என்பதுதான் முக்கியமானது. அவருடைய 100 ஆண்டுக்கு பிறகு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 100 ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு என்பது இந்திய அரசியலையே தலைகீழாக புரட்டி கொண்டிருக்கிறது. எந்த தலைவரை தீண்டப்படாதவர்கள் என்று சொன்னார்களோ, எந்த தலைவரின் போராட்டங்களை இருட்டடிப்பு செய்தார்களோ, எந்த தலைவரின் சிந்தனைகளை பொருட்படுத்தாமல் புறக்கணித்தார்களோ, அந்த தலைவரை இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உச்சரிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நான் நாடாளுமன்றத்திலே மெய் சிலிர்த்து போய் பார்ப்பேன். திருமாவளவன் மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு குறைந்தது லோக்சபாவில் மட்டும் 10 முறையாவது புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. உச்சரிக்கிறவர்கள் தலித் இயக்க தலைவர்கள் அல்ல, தலித் இயக்கங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள், பிஜு ஜனதாதளத்தை சார்ந்தவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் சேஸ் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய கருத்துக்களை கோட் பண்ணாமல், மேற்கோள் செய்யாமல் உரையை முடித்ததில்லை. நமது ஆன்மீக தேடல்கிற அடிப்படையில் போனோம்னா நம்ம வந்து வழுக்கு பாறையில் கால் வச்ச மாதிரி அப்படியே போயிடும். ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டியிருக்கிறது. கல்ச்சுரல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவம் இந்துத்துவத்தை உள்வாங்கி கொண்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்களோ, மணி அடிக்கிறதுலேருந்து, தண்ணி தெளிக்கிறதுலேருந்து, மந்திரிக்கிறதுலேருந்து, அவ்வளவும் அப்படியே அடாப்ட் பண்ணுறாங்க.
அப்ப தே ஆர் சப்போர்ட்டிங் ஹிந்துத்வா. கிறிஸ்டியானிட்டி அதை எதிர்த்து சண்டை போடலை, அதுக்குள்ள அப்படியே அடாப்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஏன் முஸ்லீம் மட்டும் வெறுக்கிறான் கிறிஸ்தவத்தை விட? முஸ்லீம் ஆயிட்டானா முஸ்லீம் தான், அதுக்குள்ள அப்புறம் சாதி இல்லை. அவன் கடுமையாக அதை எதிர்க்கிறான். பௌத்தம் சமத்துவத்திற்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பௌத்த என்கிற இன்னொரு மதத்தை தழுவினார் என்பதை விட, ஒரு மதத்திலிருந்து, இந்து மதத்திலிருந்து, இந்துத்துவத்திலிருந்து லட்சக்கணக்கானவரை ஒரே நாளில் வெளியேற்றினார். எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு வெளியே அனுப்பிட்டார். இந்த எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீ அதுக்குள்ளே இருக்காத, உன்னை மெஜாரிட்டிக்காக வச்சுக்கிட்டு இருக்கான், ஹிந்து மெஜாரிட்டிங்கிறதுக்காக, ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறான். உன்னை அவன் இந்துவாக ட்ரீட் பண்ணலை. இந்த இடத்துல அம்பேத்கர் கன்வர்ஷன் அல்ல, அது எம்ப்ராஸ்மெண்ட், எம்ப்ராசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தழுவுகிறார். நாங்கள் ஏற்கனவே இருந்தோம் பூர்வ பௌத்தர்கள். அதைத்தான் நான் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னேன். நாங்கள் வந்து உன்னுடைய நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக அங்கே ஒட்டிகிட்டு இருக்க முடியாது. எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் நாங்கள் இந்துக்கள் இல்லை பூர்வ பௌத்தர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே எங்களை சட்டப்படி அனைவரையும் இந்தியா முழுவதும் இருக்கிற 25% எஸ்சி எஸ்டி மக்களை நீ பூர்வ பௌத்தர் என்று அறிவித்து விடு. அவன் செய்ய போகிறதில்ல, சொல்கிறான் செய்ய மாட்டான். அவனுக்கு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது. நம்மளை வச்சு தான் மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்கிறான். -25 எங்கேருந்து மெஜாரிட்டி வரும்? இந்து மெஜாரிட்டிக்குள்ளே -25 எங்கேருந்து மெஜாரிட்டி வரும்? இப்போ மெஜாரிட்டேரியனிசம் என்கிற அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றுவது, ஆட்சியை கைப்பற்றுவது எதற்காக என்றால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது. அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டால் வேறு என்ன? அங்குதான் மனுஸ்மிருதியை கொண்டு வந்து வைப்பது. பழைய சோசியல் ஆர்டரை அவன் இங்கே மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறான். பெண்கள் படிக்கக்கூடாது, வீட்டுக்குள் தான் கிடக்க வேண்டும், ஆண்களுக்கான இச்சை பொருளாகத்தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த கருத்து சுதந்திரம் தரக்கூடாது. இதுதான் ஓல்டு சோசியல் ஆர்டர், அதை தான் விரும்புகிறான். இப்போ இதையெல்லாம் இன்றைக்கி தகர்த்து கொண்டிருப்பது சோசியல் ஜஸ்டிஸ். எனவே தோழர்கள், இதை பற்றி நீண்ட நிறைய பேச முடியும். இந்த அம்பேத்கரிய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்ப்பது தான் ஊருக்கு ஊர் அம்பேத்கர் படிப்பகத்தை நாம் கட்டுவோம். இப்போ எனக்கு மணி விழா வருது, ஏதாவது செயல்திட்டம் சொல்லுங்கள். நாங்கள் இதுதான் செயல்திட்டம் சொல்லிட்டேன் சன்னாவிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5000 செட் 50 தொகுதிகள் அடிக்க போகிறோம். 5000 செட், 5000 காப்பீஸ், ஒரு ஒரு புத்தகத்தில் 5000 காப்பீஸ், 5000 படிப்பகங்களை முதல்ல, பல ஆயிரம் கிட்டத்தட்ட 12500 ஊராட்சிகள் இருக்குது. அதில் நிறைய ஹேம்லெட் வில்லேஜஸ் இருக்குது. 35000க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 5000 கிராமங்களில் கான்கிரீட் கட்டிடத்தில் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குவது. அந்த அம்பேத்கர் படிப்பகத்திற்குள்ளே புத்தகங்களை அடுக்கி வைப்பதற்கான நூலகம் இருக்க வேண்டும். அந்த அம்பேத்கர் படிப்பகத்தில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்க வேண்டும். அந்த அம்பேத்கர் படிப்பகத்தில் பிள்ளைகள் அமர்ந்து படிப்பதற்கான இருக்கை வசதிகள் இருக்க வேண்டும். அந்த அம்பேத்கர் படிப்பகத்தில் குடிநீர் வசதி, மின் வசதி உள்ளிட்ட அனைத்தும் இருக்க வேண்டும். சும்மா ஒரு கொட்டாயை போட்டு அம்பேத்கர் படிப்புன்னு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு நமக்கு சம்மதம் கிடையக்கூடாது. இது வந்து ஒரு மிஷன். எப்படி ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கிறதோ அப்படி அம்பேத்கர் மிஷன், அதுதான் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்பதை சொல்லி மற்றவற்றை இன்னொரு நாளில் மீண்டும் விரிவாக பேசுவோம் என சொல்லி, கௌதம் சர்ணா அவர்களின் முயற்சியை நாம் ஒரு இயக்கமாக, வெகுமக்கள் இயக்கமாக முன்னெடுத்து செல்வோம் என கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.